இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 நாளாக இருந்தாலும் கெட்டு போகாத கருவிட சம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கருவிட சம்பாலை நம்ம சூடாக சோறாக்கி அது கூட பரட்டி நம்ம ஒரு 2 வாய் சாப்பிட்டாலே நமக்கு வயிற்று பரட்டல், குமட்டல் இதெல்லாம் உடனே சரியாயிடும். நான் இப்போ காலையில் ஒரு அவலில் ஒரு உருண்டை மாதிரி செஞ்சேன். இந்த ஹெல்த்தியான அவல் உருண்டையும் அது கூடவே கருவிட சம்பாலையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம எப்போதுமே இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டே வர்றோம். நம்ம இட்லி மாவோ தோசை மாவோ இல்லாத சமயத்தில் இதுபோல் நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம விருப்பம் மாதிரி ஹெல்த்தியான இந்த அவல் உருண்டையும் செஞ்சிடலாம். அதே சமயம் கறிவிட சம்பாலும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லார் வீட்லேயுமே கறிவிடம் எப்போதுமே நம்ம கைவசம் இருக்கும். அதனால் அது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அவல் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் சிகப்பரிசி அவல் தான் எடுத்திருக்கிறேன். இதில் நம்ம சிறுதானியத்தில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். சிறுதானியத்தை லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம திணை அரிசியாக இருக்கட்டும், சாமை அரிசியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம செய்யலாம். இப்போ இதை நான் ஒரே 1 கப்பு எடுத்துருக்கிறேன். இது நம்ம 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காலையில் சாப்பிட்ற சாப்பாடு இது. இப்போ இதை 2-3 தடவை நான் இதை கழுவி எடுத்துக்கிட்டேன். இதில் கல் மண் தூசி இருக்குது அப்படின்னு நினச்சாக்கா இதை கல்லெலாம் எடுக்கிறதுக்காக நீங்கள் முரத்தில் புடச்சிட்டு, இல்லைனாக்கா நம்ம அரிசியை அரிசி எடுக்கிறது மாதிரி அரிசி எடுத்துட்டிங்கன்னா கல் மண் தூசி எதுவுமே இருக்காது. இப்போ இதை பாருங்கள், கீழே இருக்கிற கலரை உங்களுக்கு, இந்த கலர் உங்களுக்கு நல்ல வெள்ளையாகிடும். இப்போ இதை மாதிரி 3 தடவை கழுவுனீங்கனாக்கா இப்போ எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இப்போ ஒரு நல்ல தண்ணியில் ஊற்றி இதை ஊற வச்சுருவோம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இது எப்படியும் உங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆகும் ஊறுறதுக்கு. 10 நிமிஷம் போல் ஊறணும்னா கொஞ்சமாக வெந்நீர் வச்சு அதில் ஊற்றிக்கங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிருவோம். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் கூடுதலாகவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்க்க வேணாம், காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது கூடவே கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவு பாதாம் பருப்பு கட் பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கிறேன். இது கூட காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். நமக்கு மோசன் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் காஞ்ச திராட்சையை சேர்க்கும்போது. இது நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்குவோம். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தை நம்ம சேர்த்தோம்னா இது உப்புமா மாதிரி ஆகிடும். நம்ம இதில் 1/2 கப்பு அளவு நான் தேங்காய் துருவுனதை சேர்த்துருக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் என்னோடய டயட்டில் தேங்காவை சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். 2 மாதம் ஆனதுனால என்னோடய டயட்டில் தேங்காய் சேர்த்துருக்கிறேன். என்னோடய டயட் வீடியோவை நீங்கள் பார்க்காதவங்களாக இருந்துச்சுனாக்கா நான் கொடுத்துருக்குற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் டயட் ஃபுட்டு ஃபுல்லாக நான் போட்டிருக்கிறேன். அப்படியே என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா இந்த அவல் ஊறி நல்லா வந்துருச்சு. 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன் வெந்நீர் ஊற்றில. இப்போ பாருங்கள், நான் புளிஞ்சு எடுத்திருக்கேன் பொல பொலன்னு. கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். இது இப்போ இந்த அளவுக்கு நமக்கு அவல் ஊறி இருக்குன்னு. வெள்ளை அவலாக இருந்தால் சீக்கிரமாக சட்டுன்னு நமக்கு ஊறிடும். கையால் பிடிச்சி பார்க்கும் போது நமக்கு நல்லா உருண்டையாக பிடிக்க வர்ற அளவுக்கு ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அவலை இதில் சேர்த்துருக்கிறேன். அடுப்பை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்க வேணா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை எல்லாமே ஒன்றா சேர்த்து கலரி விட்டுருக்குங்க. தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த காய்கறியும் இதில் நம்ம சேர்க்க வேணாம். சாதாரணமாக உப்புமா மாதிரி சேர்க்குறதா இருந்தால் காய்கறி சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற காஞ்ச மிளகாவை தனியாக எடுத்துட்டேன். காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்து உருண்டை பிடிக்கும் போது நம்ம வாயில் அந்த காஞ்ச மிளகாய் தென்படும் அப்படிங்கிறதுனால நான் காஞ்ச மிளகாவை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பால் சைஸில் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்குவோம். உப்பு உருண்டெல்லாம் நம்ம இந்தே மாடலில் தான் நம்ம செய்வோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அவிக்கிறதுக்கு இப்போ இட்லி சட்டியில் ஒரு துணியை எடுத்து நம்ம வச்சுட்டு இப்போ அவிக்க ஆரம்பிச்சிடலாம். 5 நிமிஷம் போதும். இப்போ நம்ம யூடியூப்பில் பார்த்தோம்னா எல்லாருமே விதவிதமாக ரொம்ப டேஸ்ட்டாக சமைக்க ஆரம்பித்தாச்சு. தெரியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ நமக்கு இதில் 9 உருண்டை அளவுக்கு நமக்கு வந்துச்சு. இது போதும் காலை சாப்பாட்டுக்கு. ஆளுக்கு 3 சாப்பிட்டாவே நம்ம வயிறு ஃபுல்லாகிடும். அந்த அளவுக்கு இந்த உருண்டை ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட நீங்கள் சட்னியாக சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், சாம்பார் வச்சும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் இந்த உருண்டை. இப்போ அடுத்ததாக நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சம்பால் செஞ்சுருவோம்.
இந்த சம்பால் செய்கிறதுக்கு நம்ம எல்லார் வீட்லேயுமே கறிவிடம் போட்டு வச்சுருப்போம். ஒரு வருஷத்துக்கு தேவையான கறிவிடத்தை நம்ம செஞ்சு வச்சுருப்போம். அந்த கறிவிடத்தில் சின்ன வெங்காயம், கடுகு, வெந்தயம், ஜீரகம் எல்லாமே கலந்து செஞ்சுருப்போம். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. இதில் ஒரு மூணு பல்லு அளவு பூண்டு போட்டிருக்கிறேன். இது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா மிளகாவையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது, கண்டிப்பாக இதில் காஞ்ச மிளகாய் தான் சேர்க்கணும். இப்போ நான் கறிவிடம் எடுத்திருக்கிறேன். கறிவிடம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு நான் கறிவிடம் எடுத்திருக்கிறேன். இந்த கறிவிட சம்பாலை பொறுத்த வரைக்கும் நம்ம வறுக்கிறத பொறுத்து மூணு நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த கறிவிடம் தீஞ்சி போகாமல் அடுப்பை நீங்கள் லேசாகவே வச்சு இந்த கறிவிடத்தை வறுத்து எடுத்துக்கோங்க. கறிவிடம் நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், மற்ற சம்பால் மாதிரி கிடையாது. இது ஒரு ஸ்பூன்லேயே உங்களுக்கு அளவு நிறையா வந்துடும். உங்களுக்கு இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கறிவிடத்தை வறுத்துக்குவோம். இப்போ நான் இதில் ஒரு அரை மூடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த அரை மூடி அளவு தேங்காவை இது கூட சேர்த்துக்குவோம். சின்ன தேங்காய் தான் உங்களுக்கு, அதுலேயே அரை மூடி அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சம்பால் பார்த்திங்கன்னா மூணு நாள் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம இதை எல்லாத்தையுமே வறுத்து தான் இதில் சேர்த்துருக்குறோம். இது கூட நம்ம சின்ன வெங்காயம்லாம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. இது கூட நமக்கு புளிப்புக்காக கொஞ்சம் சின்ன அளவில் நான் புளி சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான், இந்த புளி நம்ம செய்கிற சம்பாலுக்கு போதும். இதையும் சேர்த்து அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் வறுத்து எடுத்துக்குவோம். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இதை அம்மியில் வச்சு அரைச்சி நம்ம இந்த மழை காலத்துக்கு சாப்பிடக்குள்ள ஊரில் கிராமத்துலலாம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், வாங்க நம்ம செஞ்சுருக்கிற சாப்பாட்டை நம்ம தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ பாருங்கள், இந்த உருண்டை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது போல் நம்ம விதவிதமாக இந்த சிகப்பரிசியில் புட்டு செய்யலாம், நம்ம இது போல் உருண்டை செய்யலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இதிலேயே நம்ம உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை மாதிரி அதையும் நம்ம இனிப்பு போட்டோம் செய்யலாம். இனிப்பு இல்லாமல் நம்ம இந்த மாதிரி தாளிச்சோம் நம்ம அதை செய்யலாம். நம்ம இட்லி, தோசை, பாயசம் இந்த மாதிரி செய்யலாம். நம்ம அரிசி மாவை யூஸ் பண்ணி தேங்காய் பால் ஊற்றி நம்ம தொடல் செய்வோம். அதுக்கு பதில் இந்த சிகப்பரிசி அவளை நீங்கள் நல்லா உங்களுக்கு மிக்சியில் மாவு மாதிரி அரைச்சி தொடல் மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். அதுவும் கருப்பட்டி போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம இந்த கறிவிட சம்பாலை இது மேலே ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?